நூல் பிடிச்ச மாதிரி ரோடு, ஆனால் பூமழை மாதிரி புழுதி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நேர்கோட்டிலேயே வந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ரோடு செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி வந்துச்சு. தம்பி, என்ன ரோடு சுருண்டு கிடக்குன்னு கேட்டால், அண்ணாச்சி ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம், நிலப்பரப்பே மாறும்ல. நிலப்பரப்பு மாறினாலும் சரி, நிலா மாறினாலும் சரி, நீலமகத்தை மட்டும் விடக்கூடாதுடான்னு சொன்னேன். நீலமாக யாருன்னு தானே கேட்குறீங்க? கொஞ்சம் சேட்டக்காரப்பே, கொஞ்சம் வால் நீளம் அவனுக்கு, அவனை பிடிக்கத்தான் போகிறோம். அதோ அந்த போகிறான் பாருங்கள், மேலே மேலே மேலே, இவன் தான் நீலமேகம். வேகமாக போவான் சார், குறுக்க முறுக்க யார் வந்தாலும் அடித்து போட்டு போயிட்டே இருப்பான் சார். பல முறை சொல்லியாச்சு சார், அவனை இன்றைக்கி பிடிச்சி எப்படியாவது மந்திரம் ஓதணும் சார். ஆற்றை பார்த்தோன்னே நீலமேகத்தை மறந்தாச்சு. மனசு தானே, வலது பக்கம் நீலமேகம் எங்களுக்கு கண்ணாமூச்சி காமிச்சு ஓடிட்டு இருந்தான். ஆனால் இடது பக்கம் அழகாக நீண்ட ஆறு ஒன்று எங்களுக்கு ஆறுதலாக வந்துச்சு. அங்கே பாருங்கள், ஒன்று கடிக்க நேரம் இல்லாமல் ஓடோடுன்னு ஓடிட்டே இருக்கான் பாருங்கள். இவனை பிடிக்க போகிற நமக்கு நம்ம மனதை மாற்றினது வந்து அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள் தான். அவ்வளோ அழகு பாருங்க அங்கே. அந்த ஊரில் வீடுகள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த நிலத்திலே வீடு கட்டிக்கிறாங்க, அந்த விவசாய நிலத்திலே. நாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி போகிறதுக்கு தான் படி கட்டுவோம். இவங்க ரோட்லேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே படி ஏறி தான் போக வேண்டியிருக்கு. அப்படி கொஞ்சம் உயரமாக இருக்கும். ரோடு சுத்தமாக இருக்குது, புழுதியை பார்க்கவே முடியாது மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால. அதுவும் அந்த ப்ளூ கலர் வண்டி போகிற பாதையை பார்த்திங்கன்னா அதுதான் ஐயப்பன் கோவிலுக்கு போகிற, சபரிமலைக்கு போகக்கூடிய வழி. நாங்கள் அந்த பத்தனந்திட்டா அந்த ஏரியாவில் போயிட்டுருக்கோம். ட்ரெயினுக்கு வந்து வெயிட் அதிகம், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து தரையிலே தான் ஓட விடுவாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் இங்கே பாருங்கள், மேம்பாலம் கட்டி மேலே கூடி ஓட விட்டுருக்காங்க ட்ரெயினை. மார்க்கிங் பண்ணி ரோடெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க, தூசியே இருக்காது. ரெண்டு பக்கம் மரஞ்செடி கொடிகளாக வாகனங்கள் ஒழுக்கமாக ஓடும். அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க, வீட்டு சாப்பாடுன்னு கூப்பிடுவாங்க. உள்ளே போய் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பில்லை நீட்டிடுவாங்க, அப்போ தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். வெஜிடேரியன் ஹோட்டல்னு தனியாக கிடையாது, எல்லாம் பீஃபு சிக்கன் மட்டன் வச்சு புளியமுத்த அரிசி இருக்குல்ல அந்த சம்பா அரிசி, அதுதான் சாப்பாடு. மோர் குழம்பு இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஊரில் நொங்கு பதினி விற்றுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டில், அதே மாதிரி அங்கே லாட்ரி விற்றுட்டுருப்பாங்க. சிரிக்கிறத பாருங்கள், லாபகமாக. ரெண்டு பக்கம் மரஞ்செடி கொடி, நடுவில் தார் ரோடு, அதுக்கு இடையில் பாருங்கள் காங்கிரீட் போட்டுக்கிட்டுருக்காங்க. நோ பொல்யூஷன், நோ தூசி. நீலமேகத்தை தேடி வந்தவங்க நீண்ட தூரம் பயணம் பண்ணி நீலி மேலையில் கொண்டு விட்டுருச்சு போங்க, நீங்காத நினைவுகளை தந்துருச்சு. ஆஹா, பச்சை கிளிக்கு நினச்சி உருகிட்டு நின்னா பஞ்ச வர்ணக்கிளியே வந்து காட்சி தருது பார்த்தீங்களா. பல கதாநாயகர்கள் வந்து கதாநாயகிகளை ஓடி பிடிச்சி விளையாடிய இடம், சினிமா ஷூட்டிங் பிளேஸு. ஆசியாவிலேயே முக்கியமான இடமா பார்த்துக்கோங்க. தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்களினுடைய கேமராவுக்கு கபலீகரம் செய்யக்கூடிய இடம் எதுவெல்லாம்னு கேட்டால், ஆல்பத்தை திருப்பி காமிச்சா முதல்ல ஊட்டி, அதுக்கப்புறம் கொடைக்கானல், அதுக்கப்புறம் மொட்டக்குன்னு இந்த பிளேஸு. இது கேரளா இடுக்கியில் வந்து வாகமன் அப்படிங்கிற இடம். மரங்களுக்கு நடுவிலிருந்து எட்டி பார்க்கறது யாருன்னா குரங்குகளும் பறவைகளும். இங்கே வீடுகளும் விளம்பர பலகைகளும் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் அதை வாசிக்கன்னா கூட இலைதளங்களை மாற்றணும். கடவுளின் தேசம். நாங்கள் தேடி வந்த ஆழம் மரக்கடித்த இடம் இது தாங்க. ஒளிப்பதிவாளர் ஒருவரோடு ஒளிப்பதிவு செய்தது நான் தாங்க.